சாதி ஒழிப்பை முன்னிறுத்தும் வகையில் பொது சுடுகாடுகளை நடைமுறைப்படுத்தும் ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் ஆதி திராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும், அதேவேளையில் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை கல்வித்துறை மேற்கொள்ளும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். எமது வேண்டுகோளை நிறைவேற்றியுள்ள மாண்புமிகு முதல்வருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். அதேபோல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக கூடுதல் நீதிமன்றங்களை சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் திருநெல்வேலியில் அமைக்கவிருப்பதாக அறிவித்துள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். இதேபோல் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில், பெரியார் வழியில் சமூக நீதி அரசை வெற்றிகரமாக நடத்திவரும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சாதி ஒழிப்பை முன்னிறுத்தும் வகையில் பொது சுடுகாடுகளை நடைமுறைப்படுத்தும் ஊராட்சிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம் என தெரிவித்துள்ளார். புலவர் புலமைப்பித்த நபர்களின் மறைவு வேதனை அளிப்பதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், புலவர் புலமைப்பித்த நபர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது என்றும், எம்ஜிஆர் ஆட்சியின்போது தமிழக அரசின் அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டவர். அவர் எழுதிய திரைப்பட பாடல்கள் வெகு மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவையாகும். ஈழ விடுதலைக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்தவர், அவருக்கு எமது வீர வணக்கம் என்று தெரிவித்துள்ளார். மற்றொரு டுவிட்டர் பதிவில், பெரியவர் இளைய பெருமாள் அவர்களின் நினைவு நாளான இன்று அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம். இந்தியா முழுவதும் உள்ள ஆதிக்குடியினர் மற்றும் பழங்குடியினரின் வாழ்நிலையை ஆய்ந்து அவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில்தான் இன்றைய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்.